Gotta protect. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான், அதாவது சாபு முர்க். அப்படின்னா ஒரு நல்ல சிக்கன் கிரேவி. இது ஒரு ராஜஸ்தானி டிஷ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சிக்கன், எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், உப்பு, தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது இந்த சாபு முர்க், அதாவது இந்த ராஜஸ்தானி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாகிட்டு வருது. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். பொதுவாக நான்வெஜ் ஐட்டம்னாலே ஏதாவது ஒரு கரம் மசாலா சேர்ப்போம், ஒரு ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக வேறு ஏதாவது சேர்ப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் இது வெறுமனே வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டுமே நம்ம போட்டு இந்த சிக்கன் டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை, அதாவது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கொஞ்சம் உப்பு. இந்த மசாலா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கருகி போய் பிளாக் ஆகிடும். ஸோ அந்த டிஷ் வந்து பிளாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு சிம்மில் வச்சு நான் ஃப்ரை பண்ணுறதுனால இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் கலர் மாறாமல் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சிம் ஃபயர்லேயே நல்லா மூடி போட்டு வேக விடலாம். சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக நம்ம தண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போது இது வந்து இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து ஓரளவுக்கு சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்குறேன். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான சாபு முர்க், அதாவது சாபு சிக்கன் கறி ரெடியாக இருக்குங்க. இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை போன உடனே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதோடு போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கின உடனே மூடி போட்டு கறி வேகிற வரைக்கும் வேக விடுங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சுவையான சாபு முறுக்கறி ரெடியாக இருக்குங்க.